சாரிடா, தங்கலான் ட்ரெயிலர் பார்த்துருந்தேன். சரி போகலாம், டேக். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு த ஷோ 10 கோட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ராயன் படம் சென்சார் பண்ணியாச்சு. 2 hours 25 minutes கிறிஸ்பான ரன் டைம் அண்ட் படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஒரு பெரிய ஆக்டரோட 50th மூவி ஏ சர்டிஃபிகேட், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் தனுஷோட ஃபர்ஸ்ட் மூவி துள்ளுவதோ இளமையும் ஏ சர்டிஃபிகேட் தான், அண்ட் இந்த படமும் ஏ சர்டிஃபிகேட். அண்ட் ரீசன்ட் மூவி பார்த்தீங்கன்னா வடசென்னை, அண்ட் அது எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஏ சர்டிஃபிகேட் பயங்கர ப்ரூட்டலாக இருக்கும், கில்லிங்ஸ், மர்டர்ஸ், கேங்ஸ்டர் மூவி. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச நியூஸ். ஸோ July 26 ஃபேன்ஸ்க்கு பயங்கர ட்ரீட்டாக இருக்க போகுது. அடுத்து நம்ம எஸ்டிஆரோட அப்டேட். ஸோ எஸ்டிஆரோட லைன் அப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃப் லேட் பயங்கரமான ஒரு டேரக்டர்ஸ் கூட கம்பைன் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் அந்த வரிசையில் அவரோட நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா ஜூட் ஆண்டனி ஜோசப், அதாங்க நம்ம மலையாளம் மூவி 2018 எடுத்தார்ல, வேர்ல்டு வைட் செம சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தோட கொலாபரேட் பண்ணுறதா டாக்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்தில் நம்ம மோகன்லாலும் சேர்ந்து நடிக்க போகிறதாவுக்கும் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசாக இருக்குது, லைக் ரொம்ப ஒரு பேன் இந்தியன் மூவியாக பிளான் பண்ணுறதுனால ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட AGS ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் எப்படி மெட்டீரியலைஸ் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் போகிறோம். பிரியாணி பக்கெட்டு 2 டைம் வந்துருச்சு, அதாங்க கைதி 2. நம்ம கார்த்தி மெய்யழகன் வா வாத்தியார் ஷூட்டிங் முடிச்சிட்டாரு, அண்ட் சர்தார் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபிலிம்ஸ் முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் இயர் 2025 கைதி 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்சியு திருப்பி வரப்போகுது. நம்ம கவினோட அடுத்த படத்தோட அப்டேட். ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் 9th நடிக்க போகிறாரு, அண்ட் இந்த படத்தை ஸ்க்ரீன் 7 ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அண்ட் அனிருத் மியூசிக் போஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது நம்ம விஷ்ணு ஏதவன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜோட ஏடி, அண்ட் லோகேஷ் கனகராஜோட மூவிஸ் பேட் ஆஸ், புலக்கட்டும் பரப்புற, அதுக்கு லிரிக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. லிரிக்ஸே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ அவரோட படம் எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம டீன்ஸ் படம் வந்து July 12 ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் இந்த படத்தோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து 100 rupees தான் சொல்லி பார்த்திபன் அனௌன்ஸ் பண்ணார். அவரே டேக்ஸ் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுறதா சொன்னார். ஆனால் இப்போ டிக்கெட் புக் பண்ணலான்னு போனால் நார்மல் டிக்கெட் ப்ரைஸ் தான் இருக்குது. பார்த்திபன், நீங்கள் தப்பை தட்டி கேட்பீங்கன்னு தெரியும். ஸோ ஏதாவது பண்ணி டிக்கெட் ப்ரைஸ் திருப்பி 100 rupees வர மாதிரி பண்ணி விடுங்க. நம்ம ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் ஃபைனலாக ஒரு ரிலீஸ் டேட் கிடச்சிருக்கு. இந்தியன் 2 இல்லை தங்கலான், மத கஜ ராஜா MGR நம்ம விஷாலோட படம். ஸோ இந்த படம் 2013 ரிலீஸ் ஆக வேண்டியது. சுந்தர்சி டைரக்ஷனில் நம்ம சந்தானமோட காமெடிஸில் ப்ளஸ் நம்ம விஜய் ஆண்டனி ப்ளஸ் சுந்தர்சி காம்போ ஃபர்ஸ்ட் டைம் இணையிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சு. இந்த படம் வந்து August 8 ரிலீஸ் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நினச்சாலே ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. எங்களை மாதிரியே உங்களுக்கும் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் முத்து. இது 10 கோட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.